ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி அக்டோபர் 3 பாரதிக்கு நம்ம சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஹேமா வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்காள். இனிமேல் நான் ஸ்கூலில் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேமா, அவங்களுக்கு கூட ப்ராமிஸ் பண்ணி தரேன் அப்படின்னு. அப்போ சௌந்தர்யா வந்து ஹேமாவை அனுப்பி விட்ருந்தாங்க. அப்புறம் அகில் கிட்ட வந்து ஃபீல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இது அவங்க அம்மா இல்லைன்னு தெரியும் போது ஹேமாவை வந்து பாரதியை வெறுத்துருவாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. இங்கே லக்ஷ்மி வந்து ஸ்கூலில் நடந்ததெல்லாம் கண்ணம்மா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்போ லக்ஷ்மி என்ன சொல்கிறேன்னா, நீ வேணால் பாருமா, சீக்கிரத்தில் அப்பாவே வந்து உன்னே என்னையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரா இல்லையான்னு பாரு, நம்ம அங்கே போய் எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் பாருன்னு சொல்லும்போது அங்கே வந்து பள்ளி அடிக்குது. அப்படியே பார்த்தியா, பள்ளி கூட அடிக்குதுலாம், நான் சொன்னது உண்மைதான், அப்படி தான் நடக்க பாரு சட்டை. லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. இங்கே நாங்கள்னா சாந்தி வீட்டுக்கு வந்து வெண்பாவை காணும்னு சொல்லி தேடி வெண்பாவோட ஃபோன் கீழே கிடக்கல, அதை எடுத்து ஆன் பண்ணி கடைசியாக பாரதியாய்கிட்ட தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பாய்சன் அந்த பாட்டிலும் கீழே கிடக்குது. அம்மா வேற என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்களே, இதை டானிக் நினச்சி குடிச்சிடாதுன்னு. அப்புறம் இது யார் குடிச்சிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு பாரதிக்கு கால் பண்ணும்போது பாரதி இந்த மாதிரி வெண்பா ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயத்த எல்லாத்தையுமே சாந்தி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் சாந்தி வந்து ஷர்மிளா வந்து கேட்கும்போது அந்த உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பார்ட்டிக்கு போயிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனாக அதுக்காக போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ ஷர்மிளாக்கு ஒரு டவுட் வருது, இவ சொல்கிறது உண்மையாக பொய்யா, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளா போயிடுறாங்க. இங்கே ஹாஸ்பிட்டலில் வெண்பா கண் முழிச்சோடனே பாரதி கிட்ட மறுபடியும் தாலி கிட்ட சொல்கிறாங்க. பாரதி வந்து நீ இதை பற்றி பேசாத அப்படிங்கிறது வெண்பா அப்படியே கெஞ்சுறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.